வணக்கம். வாய் நாற்றம் போக. வாய் என்பது சுவை அறியுமிடம். இங்கு உமிழ்நீர் கோலம் பக்கத்திற்கு இரண்டாய் நாவின் அடியிலும் தாடையுள்ளும் காதை அடுத்தும் உள்ளன. வாய் அசை போடுவதுடன் வசைப்பாடும் மொழியின் பிறப்பிடமும் ஆகும். வாயில் நாற்றம் என்றால் வயிற்றின் கோளாறும் வயிற்றிலும் புண் இருக்கும் என்றும் கூறலாம். வேப்பிலையை காய போட்டு தூள் செய்து மூணு அல்லது நாலு துளி எலுமிச்சை சாறு விட்டு தண்ணீரில் கரைத்து வாய் கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் மாறும். தேங்காய் பாலில் மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் வாய்ப்புண் தொண்டைப்புண் குணமாகும். அகத்திக்கீரையை உண்டு வர வாய்ப்புண் வராது, இரத்த கொதிப்பும் கட்டுப்படும். அத்தி கொழுந்தை அதிகாலையில் ஒரு பிடி மென்று தின்றால் வாய்ப்புண் ஆறும். ஆலம் விழுதிலுள்ள முளைகளை கடித்து மென்று சாப்பிட வாய்ப்புண் ஆறும். முல்லைப்பூ இலையை வாயில் இட்டு மென்று சாப்பிட வாய்ப்புண் குணமாகும். பிஞ்சி கடுக்காய் வாயில் ஒதுக்கி கொண்டு சிறிது சிறிதாக உமிழ்நீரை விழுங்கி வர வாய்ப்புண் ஆறுவதுடன் மலச்சிக்கல் அகலும். வன்னிக்காயை அல்லது அத்திமரை இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாயை கொப்பளிக்க வாய்ப்புண் நாக்கு வீக்கம் வலி அகலும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.